அனைவருக்கும் வணக்கம். தென்னை மரத்தில் எப்படி காண்டாமிருகம் கண்டுபிடிக்கணும்னு பல பேர் பல வீடியோ போட்டிருப்பாங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி கட்டுப்படுத்துறது அப்புறம் எப்படி பிடிக்கிறதுன்ட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். தென்னை மரத்தில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இந்த காண்டாமிருகம் வண்டு தாக்குது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை எப்படி இருந்தாலும் கட்டுப்படுத்தி தான் ஆகணும். அப்படி விட்டுட்டிங்கன்னா வளர்ச்சி குன்றி போயிடும். காய்க்கிறதுக்கு 6 வருஷம் ஆகுதுன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் தள்ளி போயிடும். ஒரு 8 வருஷம் வரத்துலாம் காய்க்கும். அது மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிடும். இங்கே நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி தாக்கியிருக்குன்னு. குறுத்து நான் பார்க்காம விட்டதுலேருந்து மேலே வைக்கும் போய் இங்கே தான் இந்த குறுத்தை விட்டுட்டு இந்த மட்டை இது இந்த இந்த மட்டை இல்லைனா இது 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 இதுக்குள்ளே தான் அது உட்காரும். மேலே குறுத்தில் போகாது, சைடில் தான் ஏறும். சைடில் ஓட்டை போட்டு தான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் குறுத்து வெளியில் வரப்போ தான் நம்மளோட தாக்குதல் தெரியும். இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு வி கட்டு, வி ஷேப்பு, அப்படியே தலையெல்லாம் குத்துறது மாதிரி தெரியும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி உள்ள மரம்லாம் ஒரு 2 வருட கன்னாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து 1 வருட கன்று தான். கேட்டிங்கன்னா காண்டாமிருகம் கொண்டாலும் பாதிக்கப்பட்டு மறுபடியும் திருப்பி போட்டிருக்கு. ஆனால் இங்கே பார்த்தா ஒன்று தெரியும், இது அப்படி தான் எல்லாம் பாதிக்கப்பட்டு போட்டது தான். இங்கே அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 குழி, அதாவது ஒரு காயக்கர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10 மரமாச்சும் போயிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கட்டுப்படுத்தாமல் விட்டது. இதோ இப்போ கூட காமிக்கிறேன் பண்ணுங்க, பாருங்க. இதை பார்க்காம விட்டதுனால இதை தள்ளியிருக்கு. இதை இது பண்ணி பார்த்தா தெரியும். ஆனால் மேலே வந்துட்டு நினைக்கிறேன், மேலே கொஞ்சம் மேலே போயிருக்கும் அது. ஆனால் தெரியலை அது மேலே வந்து ஓட்டம் வந்துருக்கும். இந்த பாருங்க இந்த வந்துருக்கு பாருங்க, டேமேஜ் ஆகிருந்துருக்கு பாருங்க. பார்க்காம விட்டதுனால அப்படியே இந்த குருத்தே வந்துடும். அப்படியே குருத்தே மடங்கி விழுந்துட்டு அதுக்கு தான் நம்ம வந்து டெய்லியும் வந்து பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும், தென்னை விவசாயம் பண்ண முடியும். இன்னொன்று வந்து